ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டைரக்டர் பாலா யூடியூப் சேனல். பார்த்துட்டல என்ன பார்த்தேன் இன்னைக்கு? ஈஷோ, எஸ், மலையாள படம் சோனி லைவில் வந்திருக்கு. ஓடிடி, டைரக்ட் ஓடிடியில் ரிலீஸ் தேட்டர்லாம் போல நேராக தேட்டர் வந்துச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக் வந்து மம்முட்டி தான் ரிலீஸ் பண்ணார் அவர் ஃபேஸ்புக்கில் போன வருஷம், ரைட். அதனால் ஸ்டார்டிங்கில் ஹைப் இருந்தது. டைரக்டர் வந்து நாதிர் ஷா, இவர் ஏற்கனவே அமர் அக்பர் அந்தரின்னு ஒரு மலையாள படம் எடுத்தார், அதுலேயே ஹீரோ ஜெயசூர்யா நல்லா போச்சு அந்த படம. அதே ஜெயசூர்யா வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காரு. ரெண்டு மெயின் கேரக்டர் ஜெயசூர்யா அண்ட் ஜாஃபர் இடுக்கி படம் ஃபுல்லாக இவங்க தான் வராங்க. சரி, கதையை சொல்ல என்ன கதை? கதை ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டியை பற்றி. ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டியில் வேலை பார்க்குற செக்யூரிட்டி கார்டு வந்து மறுநாள் காத்தால் ஒரு முக்கியமான கேஸுக்கு சாட்சி சொல்ல போகணும் கோர்ட்டுக்கு. ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸு, ஒரு பவர்ஃபுல் ஆளோட விஷயமாக போகணும். என்ன கேஸு, எதுக்காக போகணும் அப்படின்றது தான் கதை. பட் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிடுறாங்க. அதாவது சைல்டு அப்யூஸ் பற்றின கதைன்னு எடுத்தோடனே ஒரு படத்தோடனே ஒரே ஒரு பாட்டு, அம்மாவும் பொண்ணும் பாடுறாங்க. பொண்ணு தான் பாடிட்டுருக்கா, அந்த பொண்ணு சைல்டு அப்யூஸ் ஆகுது ஸ்கூலில். டீச்சரை கூப்பிட்டு பிரின்சிபல்லாம் வார்ன் பண்ணுறாங்க, பட்டு ஜஸ்டிஸ் கிடைக்கல. இதுதான் ஸ்டார்டிங் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் டைட்டிலு, அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ அந்த மாதிரி நடந்ததுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷனு, என்ன பிரச்சனைகள்ன்றதான் படம் ஃபுல்லாக. ஸோ ஏடிஎம் செக்யூரிட்டிக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, சாட்சியெல்லாம் சொல்லாதப்பா அதனால எதிர்த்து இன்னும் கொண்டுடுவாங்க. அதனால் நான் சொல்லியே ஆவேன்மா. ஏன்னா இவருக்கு ரெண்டு பொண்ணு வேறு இருக்காங்க, ஒன்று 10 வயசு, ஒன்று 8 வயசு பொண்ணு. நீ வேறு ரெண்டு பொண்ணை வச்சுருக்க, அதெல்லாம் சொல்லாத சாட்சினால நான் சொல்லுவேன்னாரு. ஸோ நைட்டு, இன்றைக்கி நைட்டு மட்டும் எப்படியாவது ஒரு செக்யூரிட்டி ஏடிஎம்மில் உட்காந்துருக்காரு, முடிச்சிடணும், நாளைக்கு போகணும் கோர்ட்டுக்கு. இந்த நைட்டு என்ன நடந்தது? திடீர்னு ஸ்ட்ரேஞ்சராக ஒரு வேண்ட எடுத்துன்னு வர்றாரு ஜெயசூர்யா. அவர் யார்? ஜெயசூர்யா. அவருக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்னு த்ரூ அவுட் த ரைடு ஜெயசூர்யா அங்கே இருக்கார். அவர் ஸ்ட்ரேஞ்சராக, அவர் தான் கில்லரா, ஹீரோவா, வில்லனா, என்ன இதுதான் நம்ம யோசிக்கணும். இந்த படத்தில் ஒரு பெரிய ஈஷோ டைட்டில் ரோல் பண்ணியிருக்காரு ஜெயசூர்யா. கேக் வாக் ஈஸியாக பண்ணிட்டு போகிறாரு. நிறைய துபாய் ரெஃபரன்ஸ் இருக்குது, எடுத்தோன்னே சொல்லிடுறாங்க துபாய், இவங்க ஹஸ்பண்ட் துபாயில் இருக்காருன்ட்டு. ஸோ துபாய் ரெஃபரன்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சைல்டு அப்யூஸ் பற்றின கதை இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சஸ்பென்ஸு த்ரூ அவுட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க கடைசி வரைக்கும். பட் நிறைய படம் பார்த்தவங்க ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் மெசேஜ் ஓகே, வெரி குட் மெசேஜ் சொல்கிறாரு. அண்ட் சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் பரவாயில்ல. படம் முடியதுக்கு ஆஃப் அன் அவர் மட்டும் சஸ்பென்ஸ் பிரேக் ஆகுது. பட் நிறைய படம் பார்த்தவங்க நான் சொன்ன மாதிரி முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஹீரோயினுக்கு ஜாஸ்தி வேலையே கிடையாது. ஒரு லேடி வராங்க, நமிதா பிரமோத், அவங்க தான் ஜூனியர் அட்வொகேட்டை வராங்க. ஃபியூ சீன்ஸ் வந்துட்டு போகிறாங்க. படமே சின்ன படம் தான், 107 நிமிஷம் தான் ஓடுது, 1 hour 47 minutes. மலையாள படம் தமிழ் டப்பிங் இருக்குது, ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் டைட்டில் இருக்குது, எல்லாம் வேணால் நீங்கள் பார்க்கலாம். ஜெயசூர்யா ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறாரு, நல்லவரா கெட்டவரா? திடீர்னு கன் எடுத்து காட்டுறாரு, பயந்துடுறாரு ஏடிஎம் சரி, நம்மளும் பயந்துடுறாங்க. கன் எடுக்கிறாரு, பொம்மை கன்று நினச்சியா தபார் அப்படி டமால்னு ஷூட் பண்ணுறாரு. தண்ணி வாட்டர் உடையுது வாட்டர் டேங்கில். அப்படி திடீர்னு கத்தி எடுத்துடுறாரு, திடீர்னு ட்ரிங்க் பண்ணுறாரு அங்கே ஏடிஎம் மிஷினுங்களில் உட்காந்துக்கிட்டு. ஸோ ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் பிஜிஎம் தேவையான அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ராகுல் ராய் தான் கொடுத்துருக்காரு. சீக்கிரமாக 2 நாள் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படம். ஒரு நைட்டு ஃபுல்லாக நடக்குது. ஒரு ஏடிஎம் மிஷினு, ஏரியல் வியூ காட்டுறாங்க, சிசிடிவி கேமரா, ஒரு வேனு, என்ன நடக்குதுன்னு. பவர்ஃபுல் பர்சன் ஏதெல்லாம், அவர் ஒரு ஆள் அனுப்புகிறார், ஒன்று அடித்து கொண்டுடுவான், ஒருத்தன் கொண்டுடுவான், நீ லாரி ஏற்று அவனை கொண்டுடு, இது போஸ்ட்மார்ட்டமில் கூட தெரியக்கூடாது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆள் செக் பண்ணுறாரு. ஸோ இதுதான் சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் படம். ஓகே, நல்ல மெசேஜ் சொல்ல கன்வே பண்ணியிருக்காரு. பட் நிறைய பேர் இந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ படம் பார்த்துட்டோம், ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் சொல்கிறாரு. ஜெயசூர்யாங்கன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் அந்த டேரக்டரும் ஒரு 5வது படம் இருக்குது. தேட்டரில் எல்லாம் நேராக ஓட்டிட்டு கம்மி பட்ஜெட்டில் எடுத்துட்டாங்க படத்தை, ரைட். நீங்கள் பார்க்குறதுனால பார்க்கலாம், ஓடிடியில் தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஓகே, ஒர்த் வாட்சிங். ஒரு 1.5 மணி நேரத்தில் என்ன ஆகிடப்போது, 2021 இன்னிங்ஸ் மாதிரி தானே. எஸ் இதான் மொத்தத்தில் நான் பார்த்தது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.